ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஆர்பிஎஃப்ல ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் முழுக்க முழுக்க, அதனால் நீங்கள் கவலையோ பட வேணாம். இதில் அவங்க என்ன வேகன்சி, மூணு போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்மாஸ்டர், அப்புறம் ரெண்டாவது டீச்சர், மூணாவதாக ஆஃபீஸ் ஒர்க்காக எடுக்க போகிற ஃபுல்லும் ஃபுல் டீச்சர்ஸ்க்காக. இது ஒரு நல்ல ஒரு ஜாபாக இருக்கும். இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், தாராளமாக இது எல்லாருக்கும் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஹெட்மாஸ்டருக்கு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் டீச்சர் ட்ரைனிங் முடித்த சர்டிஃபிகேட் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஹெட்மாஸ்டருக்கு நீங்கள் ட்ரை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர் ட்ரைனிங், டீச்சருக்கு போஸ்டிங்க்கு என்னென்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அப்போ தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் அந்த அங்கே மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர் ஒர்க்குக்கு என்ன வேணும்னா 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5வது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம், வேகன்சி தேவை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து காமனாகவே சொல்லியிருக்காங்க, என்னென்னா மினிமம் 21லேருந்து 40க்குள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக இதில் எல்லாருமே எலிஜிபிளாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நடுவில்னா ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எல்லாருக்குமே கமன் ஃப்ரீ தான், இது யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சேலரி டீட்டெயில்லாம் சொல்லியிருக்காங்க. ஹெட்மாஸ்டருக்கு மினிமம் 8000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு அவங்க சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி டீச்சர்ஸுக்கு 7000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுக்கு 5500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்கள் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களுக்கான சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் தாராளமாக இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதில் முக்கியமானது என்ன பார்த்தா செலெக்ஷன் ப்ராசஸ், அது ஒரு 3 ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அது என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம் நடக்குது, அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ நடக்குது, 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும், பர்சனல் இன்டர்வியூ பேசிக்காக உங்களை பற்றி மட்டும்தான் கேட்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் வச்சிருக்க டாக்குமெண்ட் கொடுத்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ஒரு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் தான். ஃபீஸ் ஃப்ரீ தான், எல்லாருமே யார் வேணா அப்ளை பண்ணலாம். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுன்னா தாராளமாக இது எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதோட முக்கியமாக என்னென்னா அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மிக முக்கியம் என்ன பார்த்தா இதோட கடைசி டேட்டு 10/5/2019 கடைசி டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணிடுங்க. மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணாதான் எனக்கு அடுத்தது இன்னும் நிறைய போடலாம், இன்னும் நிறைய வீடியோஸ் என்னென்ன ஜாப்லாம் இருக்கும் நான் சர்ச் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் லைக் போடாததுனால எனக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட்டாக இருக்கு, என்னடா யாருக்கும் பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன முன்னாடி ஒரு வீடியோவில் மட்டும்தான் நல்லா எல்லோரும் லைக் பண்ண மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் எல்லாம் யாரும் எதுவும் பண்ணாத அப்போ யாருக்கும் பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் வருது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட்ல சந்திப்போம்.